ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகா ராவத் ஆகியோரின் உடல்கள் முழு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டன. இருவரின் அஸ்தியும் இன்று ஹரித்வார் கங்கை நதியில் கரைக்கப்படுகிறது. டெல்லி பாலம் விமானப்படை தளத்தில் வைக்கப்பட்டிருந்த பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவியின் உடல்கள் காமராஜ் மார்க்கில் உள்ள இல்லத்திற்கு ராணுவ மரியாதையுடன் கொண்டுவரப்பட்டன. பிபின் ராவத் முன்னர் வழிநடத்தி வந்த கோர்கா ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தனர். முதலில் உத்தராகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், பாஜக தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மாநில முதலமைச்சர்கள் யோகி ஆதித்யநாத், அரவிந்த் கெஜ்ரிவால், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல்காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, திமுக எம்பிக்கள் ஆர் ராசா, டி கே எஸ் இளங்கோவன், கனிமொழி, கலாநிதி வீராசாமி, அந்தியூர் செல்வராஜ், கௌதம சிகாமணி ஆகியோரும் பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகாவின் உடல்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். பாஜக நிர்வாகி குஷ்புவும் அஞ்சலி செலுத்தினார். முப்படை தளபதிகள், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா ஆகியோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பல்வேறு மத குருக்கள், பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலிய நாட்டு தூதர்கள், இலங்கை, நேபாளம், பூடான் நாடுகளின் ராணுவ உயரதிகாரிகள் ராவத் தம்பதியின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்தனர். அவர்களின் இரு மகள்களான கிருத்திகாவும் தாரிணியும் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். பிபின் ராவத் மற்றும் அவரது மனைவி மதுலிகா ராவத்தின் உடல்கள் பகல் 2 மணிக்கு அவர்களின் இல்லத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. வழிநெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் பிபின் ராவத்திற்கு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பிரார் சதுக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உடல்களுக்கு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பிரிட்டன் உயரானையர், பிரான்ஸ் தூதர், பல்வேறு நாடுகளின் பாதுகாப்பு உயரதிகாரிகள் மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தினர். பின்னர் இருவரது உடல்களும் ஒரே தகன மேடையில் வைக்கப்பட்டன. பிபின் ராவத்தின் மகள்கள் கிருத்திகாவும் தாரிணியும் இறுதிச் சடங்குகளை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தாய் தந்தையின் சிதைகளுக்கு இரு மகள்களும் தீமூட்டினர். பின்னர் 17 பீரங்கி குண்டுகள் முழங்க இரு உடல்களும் தகனம் செய்யப்பட்டன. Yeah.
முப்படைகளின் தலைமை தளபதியின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் 800 இராணுவத்தினர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஜெனரல் பிபின் ராவத் அவரது மனைவி மதுலிகா ராவத் ஆகியோரின் அஸ்தி இன்று ஹரித்வாருக்கு கொண்டு செல்லப்பட்டு கங்கை நதியில் கரைக்க அவர்களது குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் அஜய் பட் மற்றும் உத்தராகண்ட் மாநில அரசு உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். குன்னூர் நஞ்சப்ப சத்திரத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்திற்கு மோசமான வானிலை காரணமாக இருக்கலாம் என விசாரணை அதிகாரியின் முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் புதன்கிழமை ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக விசாரிக்க ஏர் மார்ஷல் மன்வேந்திர சிங் தலைமையில் முப்படை அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு விபத்து நடந்த இடத்தில் 2வது நாளாக வெள்ளிக்கிழமை அன்றும் விசாரணை மேற்கொண்டது. அந்த குழு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ள முதற்கட்ட அறிக்கையில் ஹெலிகாப்டர் விபத்திற்கு உள்ளாகும் முன்பு சூலூர் விமானப்படை தளத்திற்கு விமானி அபாய எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. 7 அல்லது 8 நிமிடங்களுக்குள் வெல்லிங்டனில் இறங்கிவிடுவோம் என்று மட்டுமே குரூப் கேப்டன் வருண் சிங் கூறியிருப்பதன் மூலம் மோசமான வானிலை காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் கண்ணியம் கருதி விபத்து தொடர்பான யூகங்களை தவிர்க்க வேண்டுமென்று விமானப்படை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே சமயம் வழக்கமாக மூத்த அதிகாரிகள் பயணம் செய்யும் போது வான் மார்க்கம் பாதுகாப்பாக உள்ளதா என முன்கூட்டியே சிறிய விமானங்கள் மூலம் ஆய்வு செய்யப்படும் எனவும், ஆனால் பிபின் ராவத்தின் பயண மார்க்கத்தில் எந்தவித ஆய்வும் செய்யப்படவில்லை என்றும் வெல்லிங்டன் மைய மூத்த அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு ஹெலிகாப்டர் விபத்தில் சந்தேகம் எதுவும் இல்லை என்றார். முப்படை தலைவர் இங்க வரும்போது எப்போவுமே வான் மார்க்கம் வரும்போதும் நாங்கள் நில மார்க்கம் ரூட்டு வந்து கிளியர் நாங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருப்போம். மொத்தம் நீலகிரி மாவட்டமே இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. என்டையர் ரூட், அதாவது ஏரில் வந்தாலும் ரோடு வந்து பாதுகாப்பு போலீஸார் நிறைய நிறுத்தி இது வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. அதாவது பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்துடும் நீலகிரி மாவட்டம், அந்த அளவுக்கு வச்சுருந்துருக்குறோம். எந்தையும் யாரும் இங்கே வர முடியாது, எந்த ஊருக்கும் எந்த யாரும் வர முடியாது. இதில் வேறு அந்த மாதிரி சந்தேகம். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் விமான விபத்தின் போது தங்களது வீடுகளில் இருந்த போர்வை போன்றவற்றை கொண்டு வந்து உள்ளூர் மக்கள் மீட்பு படையினருக்கு உதவினர். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்பகுதி மக்களுக்கு கம்பளி போர்விகளை சைலேந்திரபாபு வழங்கினார். இதனிடையே ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் டிஐஜி முத்துசாமி, நீலகிரி எஸ்பி ஆஷிஷ் ராவத், விசாரணை அதிகாரி முத்து மாணிக்கம் உள்ளிட்ட தமிழக காவல்துறையினரும் 2வது நாளாக ஆய்வு செய்தனர். ஹெலிகாப்டர் விபத்து குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி மற்றும் பொய்யான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காவல்துறை எச்சரித்துள்ளது.